ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இமயகள் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் ஜனவரி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் தனியார் மூலம் ரயில்களை இயக்குவதற்கு அமைக்கப்பட்டுள்ள அமைப்பு எது நித்தி ஆயோக் எந்த ஆண்டுக்குள் தென்துருவத்தில் மனிதர்களை தரையிறக்கும் நெடிய திட்டத்தை அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா அறிவித்து செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹண்ட்ரட் குளோபல் குழந்தை மேதை விருது வென்ற இந்திய சிறுமியின் பெயர் என்ன சுஜிதா சதீஷ் இந்த சுஜிதா சதீஷ் அவர்கள் தன்னுடைய பன்னிரெண்டு வயதில் நூற்றி இரண்டு மொழிகளில் பாடல்களை பாடி இரண்டு உலக சாதனைகளை படைத்துள்ளார் ஸோ அதற்காக அவருக்கு இந்த குழந்தை மேதை விருது வழங்கப்பட்டது மூத்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற முதல் தேசிய மாஸ்டர்ஸ் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற்றது புதுடெல்லி இரண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று மத்திய பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்பட உள்ளது பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது இர்பான் பதான் எந்த விளையாட்டை சார்ந்தவர் கிரிக்கெட் இப்போட்டியில் இந்த இர்ஃபான் பதான்னு பார்த்திங்கன்னா எல்லா கிரிக்கெட் ஆட்டங்களிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் சமீபத்தில் காலமான பிஹெச் பாண்டியன் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் தமிழ்நாடு இந்த பிஹெச் பாண்டியன் பார்த்திங்கன்னா ஜனவரி நான்கு அன்று காலமாயிருக்கார் இவர் தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவராக பதவி வக்சிருக்கார் தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் எப்போது தொடங்குகின்றது ஜனவரி ஆறாம் தேதி வந்து முதல் கூட்டத்தொடர் கூட்டத்தொடர் தொடங்குகின்றது இந்த சட்டப்பேரவை பார்த்திங்கன்னா பதினைந்தாவது சட்டப்பேரவையின் எட்டாவது கூட்டத்தொடர் பிடர்கனிக்கா தேசிய பூங்கா கணக்கெடுப்பின்படி உப்புநீர் முதலை எண்ணிக்கை எவ்வளவு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதலைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சால்ட் வாட்டர் க்ரொக்கடைல் பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி செவன் க்ரொக்கடைல்ஸ் இருக்கிறதா வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கு இந்த பிடர்கனிகா தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது ஆமைகள் மறுவாழ்வு மையம் அமையவுள்ள மாநிலம் இது பீகார் மாநிலம் பகல்பூர் காட்டு பகுதியில் இந்த மையம் வந்து அமைக்கப்பட உள்ளது இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிக்கப்படுறதா சொல்கிறாங்க நேத்திர திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு எது இஸ்ரோ இந்த நேத்திர திட்டம் பார்த்தீங்கன்னா ஐஐஏ கூட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஆப்டிக்கல் டெலஸ்கோப் வந்து டிசைனிங் பண்ணுறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அதாவது ஒளியியல் தொலைநோக்கி தயாரிக்குவதற்காக செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் இது ஐஏஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் மற்றும் இந்த ஆராய்ச்சியை மேம்படுத்தி விண்வெளிக்கான பிராந்திய மையத்தை அமைப்பதற்கு என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கர்நாடகாவுடனும் ஒப்பந்தம் செய்துள்ளனர் இந்த நேத்திர திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வரப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதாவது தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு குஜராத் மாநிலத்தில் போலி மருத்துவ காப்பீட்டு அட்டை வந்து நிறைய கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது உலக பறவைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகின்றது ஜனவரி ஐந்து இந்தியாவில் முதல் முறையாக சென்சர் தானியங்கி சுத்தம் செய்யும் கருவிகளுடன் கூடிய ஸ்மார்ட் டாய்லெட் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது திருச்சி இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தான் முதல் முதல்ல ஸ்மார்ட் டாய்லெட் வந்து பட்டிருக்கு இலங்கை வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு எப்போது வருகிறார் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்திய இலங்கை வெளியுறவு அமைச்சர் யார்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் குணவர்தனை அவர்கள் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்தியாவுக்கு வருகிறார் சமீபத்தில் கூடுதலாக மகிலா கோட் எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் மகிலா கோட் பார்த்தீங்கன்னா வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மூன்று நாட்களில் அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அறுபது நாட்களில் வழக்கை முடிக்க வேண்டும் இந்த மகிழா கோட் பார்த்தீங்கன்னா மகளிருக்காக வந்து இது திறக்கப்பட்டது தேசிய எரிபந்து போட்டியில் முதலிடம் பிடித்த அணி பார்த்தீங்கன்னா டெல்லி நாற்பத்தி நாற்பத்தி இரண்டாவது சீனியர் தேசிய எரிபந்து சாம்பியன் போட்டி மேற்கு வங்கத்தில் நடைபெற்றது வெஸ்ட் பெங்காலில் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சீனியர் தேசிய எரிபந்து சாம்பியன் போட்டி நடந்தது அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி செகண்ட் பிளேஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம் மூன்றாவது இடம் தான் நம்ம தமிழகம் மத்திய அரசிடம் இருந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு கூடுதல் மூலதனம் வழங்கும் திட்டத்தின் மூலம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எவ்வளவு பெற்றுள்ளது நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்